போச்சுடா சாமி. என் குடல வெந்து போச்சுப்பா. செல்லமுத்தா, வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியே, வயிறார் தண்ணி குடிச்சுக்க சாமி. அப்பா நல்ல வேலை, பைப்பையாவது காட்டினியடா சாமி. பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பைப்பு இப்படித்தான் இருக்குது. அது ஏன் இப்ப என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன்? ஐயோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல நின்று ஓட்டு போறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிய. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு ரெண்டும் தெரியல, காது அடைக்குது. இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரிவா, அடுத்த கொலைக்கு போவோம். இந்த பார், இனிமே என்னால வர முடியாது. ஒரு சிங்கிள் டீக்கு சந்தை ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன், டே செங்காலிப்பா, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50-100, ஒரு கருவாடு விக்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விக்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்டேன். இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது. என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபைனான்சியர் அந்த தெய்வானதா, டப்புனு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரை பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சே. வா. யப்பா, யோ, ஈ எறும்ப கூட திங்க கூடாம விரட்டிட்டு இருக்கா, இவகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தான்டா. சும்மா பழமா கூப்பிடியா. வியாபாரி ஒருத்தர் வரல, அதான் என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் தெய்வானா போய் சொல்ற? அதான் வட்ட வட்டமா இலையில ரெண்டு வச்சிருக்கீல்ல, அத குடுக்கலாம் இல்ல? இது இட்லி, நான் திங்கத்துக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பார்க்க வச்சுட்டுனா உனக்கு வயிற்று வலி வந்துடும். எனக்கு வயிற்றும் பார்த்துக்க தெரியும். ஆ, இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. தெய்வான, பொம்பளைங்க பணம் வச்சிருக்கிற லாக்கரை அவங்க மனசுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் லாக்கரை தரது, ஒரு 100 ரூபா பணம் எடுத்து கூட பசி தாங்க முடியல. காளியப்பா, நீயும் பசியோட இருக்க? என் கை எச்சியா இருக்குது, நீயே வந்து எடுத்துக்கோ. எனக்கு பழக்கம் இல்லையே. இதுக்கு பாலிடெக்னிக் போய் ட்ரைனிங் எடுத்து வந்து உள்ள போவியா? இதோ பாச்சி தாங்க முடியல, உள்ள போயா? யோ, வயசு பையன புடிச்சு அப்படி தள்ளாதியா? என்ன போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போற? எடுத்துக்கோ. ஹாய், நான் கொடுத்த நோட்டே வந்துருச்சு. ஐயோ, அது குத்துற. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு. செண்பகவள்ளி, செண்பகவள்ளி, இன்னைக்கு நம்முடைய கல்யாண நாள். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஏழை பழங்களுக்கு சீர்வரிசை கொடுத்து விட்டுருக்க, உனக்கு சந்தோஷம் தானே? ஐயா வணக்கம். வணக்கம் ஜோசியரே. ஐயா, உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. மேற்கால தோட்டத்துல கரும்பு வெட்டு நடக்குது, தெற்கால கரும்பு பாறை தோட்டத்துல பருத்திக்கு மருந்து அடிக்கிறாங்க, கிழக்கால இன்னைக்கு நெல்ல இருக்கிறாங்க. நான் எந்த திசையில போகணும் நீங்க தான் சொல்லணும். குரு, புதன், சுக்கிரன், சூரியன், 3, 2, 5, புதன் குரு பரிவர்த்தனை, சுக்கிர ஓரை, கிழக்கு நோக்கிய பயணம் உத்தமம். அதனால ஐயா நீங்க நம்ம கிழக்கு பக்கம் இருக்கிற தோட்டத்துக்கு போகலாம். மச்சான், உறவே வரான் ஒதுக்குற எவனா இருந்தாலும் அனாததான். இவங்கெல்லாம் கூலிக்கு மாதிரி அடிக்கிற பசங்க, காசு கொடுத்தா கையெடுத்து கும்பிடுவாருங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவானுங்க. நான் அப்படி இல்ல. உங்க பொண்டாட்டியோட பொறுப்பு, மஞ்சளுக்கு மிஞ்ச நிறமும் இல்ல, மச்சானுக்கு மிஞ்ச உறவும் இல்ல, அதை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வாரிசு இருந்திருந்தா அதுக்கு நான் தான் தாய்மாமே. அது இல்லைங்கிற ஏக்கத்தினால எங்க அக்கா செத்து போயிட்டா. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே செத்தா, கொடுத்துட வேண்டியதானே? ஏன் முரண்டு பிடிக்கிறீங்க? காடு தோட்டம் நீங்க கௌரவமா இருக்கீங்க, உங்க மச்சானா ஏன் கௌரவத்தை பத்தி என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? கொல்லி வைக்க வாரிசு இல்ல அவனுக்கு, கோடி போடுறதும் மச்சான் தான், கொல்லி வைக்கிறதும் மச்சான் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிடுன்னு மட்டும் பயப்படாதீங்க. ம், நான் வரேன்.